ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இன்றைக்கி வீடியோவில் மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும், எப்படி கிரக அமைப்புகள் வந்து அவங்களோட பொருளாதார நிலை நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்ப்போம். நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கு அந்த மாதிரி போட்டிருக்கேன். மேஷ லக்னம், ரிஷப லக்னத்துக்கெல்லாம் போட்டாச்சு. இப்போ இது மிதுன லக்னங்க. எந்த மாதிரி கிரக நிலைகள்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து தனம் நல்லாயிருக்கும், நல்லா சம்பாதிப்பாங்க, ஆனால் நல்லா வேலை பார்த்து நல்லா சம்பாதிப்பாங்க, தொழில் செஞ்சு நல்லா சம்பாதிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது இல்லைங்களா. அதனால் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து நமக்கு நல்ல வேலை கிடைக்கணும், அல்லது நல்ல தொழில் அமையணும், வருமானம் நல்லா வரணும், சொந்த வீடு மனை வசதி வாய்ப்பில் வாழணும் இப்படின்னு ஆசை இல்லாதவங்க யாரும் இல்லை. அப்போது அவங்கவுங்க ஜாதகத்தில் என்ன மாதிரி கிரக நிலைகள் இருந்தால் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்லா வேலை அமையும், அல்லது நல்லா தொழில் அமையும், நல்லா வருமானம் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓரளவுக்கு அடிப்படை நாலேஜி ஜோதிட நாலேஜ் இருந்தால் போகிறோம். கற்றுக்கிற ஜோதிஷியர்களுக்கும் இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். புரியுதுங்களா? பொதுவாக தனம் நல்லா பெருகணும், நல்லா வருமானம் வரணும் அப்படின்னா அதுக்கு தனயோகங்கள் இருக்குது. தனயோகங்கள் சிறப்பாக இருந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா வருமானம் நல்லா வந்துடும். பொதுவாக வந்து இன்னொன்று என்னென்னா லக்னாதிபதி வருவார். ஒவ்வொரு லக்னத்துக்கும் அந்த லக்னத்துக்கு அதிபதி வருவார்கள். ஏன்னா அவர் தான் அந்த ஜாதகன். லக்னாதிபதி வலுவாக இருந்தால் எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறணும், துடிப்பாக வந்து செயல்பட ஒன்றும் முயற்சி எடுத்து கடின முயற்சி எடுத்து வேலைக்கு போயிடுவாங்க, இல்லைன்னா கடின முயற்சி எடுத்து ஏதாவது தொழில் பண்ணி சம்பாரிச்சிடுவாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். இந்த லக்னத்துக்கு வந்து மிதுனத்துக்கு அதிபதி புதன் தான். இப்போ இந்த புதன் வந்து லக்னத்தில் ஆட்சி பெற்று உட்கார்ந்தாலும் ரொம்ப சிறப்பு. இப்போ லக்னாதிபதி வலுவாக இருக்காரா, அதே புதன் இந்த இடத்துல நாலாம் இடம் என் சொந்த வீடு தான், நாலாம் இடத்துல ஆட்சி பெற்றிருந்தாலும் ரொம்ப சிறப்பு, லக்னாதிபதி வலுவாக இருப்பார். அதேபோல் இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். பாக்கியம் அதாவது வந்து 5, 9 இதெல்லாம் என்னதுன்னா லக்ஷ்மி ஸ்தானங்கள்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மி ஸ்தானம், லக்ஷ்மி மகாலட்சுமி யாருக்கும் பொருளை குறிக்கணும் இல்லையா. ஆனால் லக்னத்துக்கு 5ஆம் இடம் இந்த இடமும், இந்த இடமும் 9ஆம் இடம். இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதி யார், இங்கே வந்து இவர் வந்து சனி, இது வந்து சுக்கரன். இவங்க வலுவாக இருந்தாலும் தானே ஒரு வாய்க்கு சூப்பராக இருக்குங்க. புரியுதுங்களா? இப்போ வந்து சப்போஸ் வந்து சனிபகவான் பாக்கியாதிபதி வந்து இங்கே 5ல உச்சம், இந்த இடத்துல உச்சம் பெறுவார். இந்த மாதிரி உச்சம் பெற்றால் மிகச்சிறந்த தனயோகம் இது. புரியுங்களா? இதுக்கு வந்து லக்ஷ்மி யோகம்னு பேர். இதுக்கு பேர் லக்ஷ்மி யோகம். பார்த்தீங்கன்னா புதன் லக்னாதி புதன் ஆட்சி பெற்று உட்காந்துருக்கார். பாக்கியாதிபதி சனி வந்து திரிகோணஸ்தானத்தில் உச்சம் பெற்று உட்காந்துருக்கார். உச்சம் பெற்ற சனி வந்து தனஸ்தானத்தை பார்க்குறார். இப்போ இந்த காம்பினேஷன் மாதிரி சிறந்த தனயோகம் இந்த மாதிரி அமைவதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா அவங்க அந்த இது மாதிரி அமைஞ்சு அவங்க பிறந்த இது திசையும் வந்து சனி திசை வந்து அல்லது சுக்கர திசை வந்து இந்த மாதிரி வந்துருச்சுன்னா மிக மிக அற்புதங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதிலே வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனும் சேர்ந்து உட்காந்துருச்சுன்னு வச்சுங்க, இன்னும் ரொம்ப அற்புதம். இந்த வீட்டுக்கு அதிபதியும் ஆட்சி, சுக்கரன் சனி உச்சம், இந்த மாதிரி இருந்தால் பல பல கோடிகளை சம்பாதிப்பான். புரியுங்களா? சனி மட்டும் உச்சம் பெற்றால் இப்போ 2 கோடி 3 கோடி சம்பாதிக்கணும், சுக்கரன் சேர்ந்து உட்காந்துட்டா 5 கோடி 6 கோடி 7 கோடி 10 கோடி இப்படிலாம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த மாதிரி புதன் எல்லாம் ஆட்சி பெற்று உட்காருவதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது மாதிரி தனஸ்தானத்தை இவர் பார்ப்பாருங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது தனஸ்தானத்துக்கு அதிபதின்னு இருக்கும்ல, இவர் தான் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கணும். சந்திரன், சந்திரன் என்ன பண்ணலாம்னா இங்கேனே ஆட்சி பெற்று உட்காரலாம். புரியுங்களா? இந்த மாதிரி உட்காருவது ரொம்ப சிறப்பு தான். தனஸ்தானாதி சந்திரன் ஆட்சி பெற்று உட்காந்துருக்கு, இங்கே இருக்க சனி எந்த ஒரு பார்வை இருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த மாதிரி தனஸ்தானம் வலுவாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அதே போல் இந்த பொருளாதாரத்துக்கு என்னென்ன காரணங்கள்னா 5ஆம் பாவத்துக்கு அதிகம், 9ஆம் பாவத்துக்கு அதிகம் இந்த லக்ஷ்மி ஸ்தானம் சொல்லுது. 2ஆம் இடங்கிறது இப்போ தனத்தை குறிக்கக்கூடிய இடங்கிறதுனால தனஸ்தானாதிபதி. லாபஸ்தானாதிபதி 11ஆம் இடத்துக்கு அதிபதி, 11ஆம் இடத்துக்கு. இப்போது ஒரு ஜாதகத்தில் எந்த லக்னம் இருந்தாலும் சரி அந்த லக்னத்துக்கு வந்து தனஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி, 5ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கு அதிபதி, லக்னாதிபதி இவங்கெல்லாம் வலுவாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தே தீருவாங்க. ஒன்று வேலை கிடச்சி நல்லா சம்பாதிப்பாங்க, இல்லை தொழில் பண்ணி கண்டிப்பாக நல்லா முன்னுக்கு வந்துடுவாங்க. இப்போ இந்த மாதிரி புதன் வந்து லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்துலேருந்து சனி சுக்கரன்லாம் ஆட்சி உச்சம் பெற்று சந்திரன் உட்காந்து செவ்வாய் இங்கே ஆட்சி பெற்று
லக்னத்துக்கு வந்து லபா புதிய லாபஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் தான். இப்போ லாபாதிபதி செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்று தனுசனில் பார்க்குறோம். அப்படி பார்த்தா இதெல்லாம் மிகச்சிறந்த பல 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 கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய யோக பாவங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது இது வந்து இதில் மிகச்சிறந்த துணையாகும். இதெல்லாம் இப்படியே தான் எல்லா ஜாதத்துலையும் இருக்குமானா? இருக்காது. அப்போ இந்த மாதிரி இருந்தால் தான் சம்பாதிப்பாங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு வந்து பல பல கோடிகள் வேணாம். அட்லீஸ்ட் நமக்கு வந்து அன்றாட வாழ்க்கைக்கு வேணும், நமக்கு தேவையான ஒரு வீடு, மனை, வசதி, வாய்ப்பு, குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கான காசு, பணம், இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதெல்லாம் ரொம்ப உயர்ந்த ராஜயோகங்கள், அதாவது ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சனி பகவான் இங்கே இருந்து சுக்கரன் இங்கே சேர்ந்தாலும் நல்லா ராஜயோகம் தான். பாக்கியஸ்தானத்தில் சனி ஆட்சி பெற்று உட்காந்துருக்க, இப்போ அஞ்சாம் பாகத்துக்கு அதிபதி சுக்கரன் வந்து சேர்க்கை பெற்று உட்காந்துருக்க, புரியுங்களா? இந்த மாதிரி அமைப்பு இருக்கவும் இந்த இடத்துல சந்திரன் இருக்கிறார்னு வச்சுக்கோம். தனசன சந்திரன் இங்கே இருக்கிறார், இதை வந்து சனி பார்க்குறார், சுக்கரன் பார்க்குறார். இதை சிறந்த இது ஒரு அமைப்பு தான். இதெல்லாம் வந்து சிறந்த தனயோகம் தான். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்திரன் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறார், செவ்வாய் இங்கே ஆட்சி பெற்று உட்காந்துருக்கார், இங்கே இருக்கிற சனியும் பார்க்குறார். இப்போ பாக்கியாதிபதி பஞ்சாப் பாகத்தை பார்க்குறாங்க, லாபஸ்தான செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கு, தனஸ்தான சந்திரன் ஆட்சி பெற்று உட்காந்துருக்கு. மிக மிக அற்புத யோகங்கள். இந்த மாதிரி அமைப்பு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போது நமக்கு இதெல்லாம் இருந்தால் எல்லாம் வந்துடும். ஏதாவது தொழில் பண்ணால் தானே வரும். அப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் பாவம் வலுவாக இருக்கணும்ல, தொழில்தான அதிபதி வலுவாக இருக்கணும்ல, குரு. இந்த லக்னத்துக்கு வந்து ஏழு பத்தாம் இடத்துக்கு அதிபதி குரு. குரு இங்கே இருக்கார் ஆட்சி பெற்று பத்தில். இந்த இடத்துல சந்திரன் இருக்குது, இந்த இடத்துல முதலே சொன்ன மாதிரி சனி பகவான் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த தனயோகத்தை கொடுக்கக்கூடியவர். லக்னா இப்போ பத்தாம் பாவாதிபதி குரு பத்திலே ஆட்சி பெற்று தனஸ்தானத்தை பார்ப்பது ரொம்ப சிறப்பு. நாலாம் இடத்துக்கு பார்வை, ஆறாம் இடத்துக்கு பார்வை, இவங்களும் மேக்ஸிமம் வேலை பார்க்குறதுக்கு வாய்ப்பு. வேலையிலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சிறந்த நல்ல பதவியில் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு சொல்லலாம். அதே போல் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும். சந்திரன் சந்திரன் குரு தனஸ்தான சந்திரன் பத்தில் பத்தாம் பாவாதி குரு ஆட்சி பெற்று உட்காந்துருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா தனஸ்தானத்தை பார்க்குறேன், தனஸ்தானத்தை பார்க்குற அமைப்பு ரொம்ப சிறப்பு. அதே போல் இந்த சனி வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, உச்சந்தான் பண்ணுற வருஷம் இந்த இடத்துல இருக்கு. சனி ஜீவனக்காரங்கன்னு சொல்லுவாங்க. ஜீவனக்காரன் எந்த ஒரு ஜாதத்துலேயும் சனி பகவானுக்கு குரு பார்வை இருந்துருச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஜீவனம் உண்டு, நல்ல வருமானம் உண்டு, புரியுங்களா? அதாவது குரு வந்து தன்னுடைய முழு பார்வை ஏழாம் பார்வையை பார்க்கலாம், அதில் சில சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஆனால் வந்து அஞ்சாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் பார்த்துச்சுனாக்க கண்டிப்பாக வந்து அந்த பொருளாதார ரீதியாகவும் நல்லாயிருக்கும், குருவோட காரகத்தமும் பாதிக்கப்படாது. இப்போ குரு சனி வந்து குருவை பார்க்கும் பொழுது சில நேரங்களில் குழந்தைகளுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் அந்த குரு பார்க்குறதுனால தொழில் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும். ஆனால் அந்த சனி குருவை பார்க்குறதுனால குழந்தைகளுக்கு ஏதாலும் பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, அல்லது பொருளாதார ரீதியாக கூட அந்த சனி பகவான் சமையல் ஏதாவது சிக்கல் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நான் இதுவே வந்து இப்படி இருக்கிறார்னு வச்சுக்குவோம். இந்த சனி பகவான் இங்கே இருக்கார், இப்போ குரு அஞ்சாம் பார்வையாக பார்க்கல, சனி வந்து குருவை பார்க்கல. அப்போ இது என்ன ஆகிடுதுன்னா குரு பார்வை மட்டும் சனிக்கு இருக்கிறதுனால பொருளாதார சிறப்பாக இருக்கும், குழந்தைகள் போக்குவரத்துக்கு எந்த தோஷம் பண்ணாது. ஏன்னா சனியோட பார்வை வந்து குருவை பார்க்காதனால குருவை எந்த வகையிலும் பாதிக்கப்படலை. அப்போ இந்த மாதிரி இருந்தாலும் ரொம்ப சிறப்பு, இது ரொம்ப சிறந்த தனயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். நிறையா இருக்குது காம்பினேஷன்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதில் வந்து ஜாதகத்தில் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான சிறந்த அமைப்புகள், அவ்வளோதானே ஒழிய தனயோகங்களும் நிறைய இருக்குது. நான் இதை சொல்லாதில் நிறைய இருக்கும். இதனால் இப்படி இருந்தாலும் தனயோகம் தான் இருக்க தான் செய்யும். ஏன்னா அதில் ஆயிரக்கணக்கில் இருக்குது யோகங்கள். இது நம்ம இப்போ இந்த இடத்துல வந்து குரு சந்திரன் சேர்ந்து உட்காந்துருக்காங்க, இது மிகச்சிறந்த தனயோகம், இது மிகச்சிறந்த தனயோகம், புரியுங்களா? ஆனால் பொருளாதார ரீதியாக ரொம்ப சிறப்பான யோகத்தை கொடுத்துவிடும். திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்கும். என்ன காரணம் அப்படின்னா ஏழாம் பாவத்துக்கு அதிபதியே குரு தான். அவர் போய் தன் ஸ்தானத்துக்கு எட்டில் உச்சம் பெறுவது அவ்வளோ சிறப்பு இல்லை.
இப்போ குடும்பத்தில் வந்து காசு பணம் வசதி வாய்ப்பு இருக்கலாம், ஆனால் திருமண வாழ்க்கையில் ஏதாவது கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மேக்ஸிமம் அந்த மாதிரி மிதனால கணந்து பிறந்தவங்களுக்கு ஏழுக்கதி குரு ரெண்டில் உச்சம் பெற்று உட்காந்துன்னு வச்சுங்க, பொருளாதாரம் நல்லாயிருக்கும், திருமண வாழ்க்கை பாருங்கள் அவங்க திருப்தி இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதேபோல் இப்படி வரலாம், இப்போ குரு இங்கே இருக்குது, சந்திரன் இங்கே இருக்குது, இடம் மாற்றிக்கிட்டாங்க, பரிவர்த்தனை யோகம், புரியுங்களா? இப்போ குரு இருந்து உச்ச சந்திரன் இங்கே, குரு உச்சம் பெற்று தனசனை சந்திரனை பார்த்துக்கிறார், இது மிகச்சிறந்த தன யோகம் தான். அதே போல் வந்து பார்த்திங்கனாக்க இப்போ சனி பகவான் இங்கே இருக்கார், குரு பார்க்குறார், உச்ச குரு பார்க்குறார், மிக அற்புதமான அவன் வாழ்க்கையில் வந்து நல்லா முன்னெடுத்து வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பு. ஏன்னா சனி ஜீவனக்காரகன் சொல்லக்கூடியவர், ஒன்பதாம் பாவத்துக்கு 10ஆம் பாவத்தை உட்காந்துருக்காங்க, குரு உச்சம் பெற்று பார்க்குறாங்க, மிகச்சிறந்த தன யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் செவ்வாய் இந்த கிழக்கு 16ஆம் பாவத்துக்கும் 11ஆம் பாவத்துக்கு அதிபதி, குருப்பார்வை பெறுவதனால இது சிறப்பாக தான் இருக்கும், குருவார்வை பெறுவதனால நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடாது, தன யோகத்தை சந்திரமங்கல யோகம், பூமி மனை வீடு அசேஷத்துக்கள் இப்படி மிகச்சிறந்த யோகங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புலாம் இது கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல புதன் ஆட்சி பெற்று உட்காந்துருக்கார், இந்த இடத்துல புதன் ஆட்சி பெற்று உட்காந்துருக்கார், குரு சந்திரன் இப்படி பார்க்குறாங்க, தனசாக லக்னாதி புதனையும் பார்க்குறாங்க, இது அற்புதமான ஒரு காம்பினேஷன் தான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், புரியுங்களா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதன் வந்து இங்கே இருக்கார், சுக்கரன் சந்திரன் இதெல்லாம் இருக்கும் பொழுது இது பார்த்தீங்க தனசனை சேர்ந்திருக்கார், புதன் சேர்ந்திருக்காரு, லக்னாதிபதி அஞ்சாம் பாவதி சுக்கரன் சேர்ந்து உட்காந்துருக்காங்க, இந்த அமைப்பெல்லாம் ரொம்ப சிறந்த தனயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, புரியுங்களா? இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நல்ல சிறந்த தனயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். இந்த மாதிரி ஜாதகங்களில் வந்து பார்த்திங்கன்னா போட யோகங்கள் வந்துகிட்டே இருக்கும். இது மாதிரி அவங்கவுங்க ஜாதகத்தில் பொதுவாக நான் சொல்லக்கூடிய ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ரெண்டாம் பாவம் எந்த லக்னம் வந்தாலும், 11ஆம் பாவம், 9ஆம் பாவம், 5ஆம் பாவம், இவங்க வலுவாக இருக்கணும், ஒன்றோட ஒன்று தொடர்பு கொள்ளணும், புரியுங்களா? இப்போ வந்து தனஸ்தானாதிபதி சந்திரன் பஞ்சாம் சுக்கரனோட சேர்ந்து உட்காருவது சிறப்பு தான், 5ஆம் பாவதி சுக்கரனோட சேர்ந்து உட்காருவது சிறப்பு தான், 9ஆம் பாவாதி சனியுடன் பாக்கியாதியோட சனியுடன் சேர்ந்து உட்காருவதும் சிறப்பு தான், புரியுங்களா? அதே போல் அந்த சந்திரன் வந்து 11ஆம் பாவாதிபதி செவ்வாயுடன் சேர்ந்து 11ல் ஆட்சி பெற்று உட்காருவதும் சிறப்பு தான், 11ல் ஆட்சி பெற்று உட்காருவதும் சிறப்பு தான். அல்லது பார்த்திங்கனாக்கா சுக்கரனும் சனியும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல உட்காருவதும் சிறப்பு தான், சுக்கரன் சனியும் சேர்ந்து ஒரு இடத்துல உட்காருவதும் சிறப்பு தான். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் செவ்வாய் 5ஆம் பாவாதிபதி 11ஆம் பாவாதி செவ்வாய் சேர்ந்து உட்காருவதும் சிறப்பு தான். இந்த மாதிரி நிறைய பார்த்துக்கணும், ஒவ்வொரு லக்னத்துக்கும் அந்த மாதிரி பார்த்துக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா தனஸ்தான அதிபதி வலுவாக இருக்கணும், லாபஸ்தான அதிபதி வலுவாக இருக்கணும், பாக்கியஸ்தானங்கள் சொல்லக்கூடிய திரிகோணஸ்தானங்கள் சொல்லக்கூடிய 5, 9ஆம் இடம் வலுவாக இருக்கணும், லக்னாதிபதி வலுவாக இருக்கணும், இதெல்லாம் வலுவாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக 10ஆம் இடம் வலுவாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள், இதெல்லாம் வலுவாக இருந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், தொழில்ஸ்தானம் வந்து வலுவாக தான் இருக்கும், தொழில்ஸ்தானாதிபதி வலுவாக தான் இருப்பார், தொழில்ஸ்தானம் வலுவாக இல்லாமல் இதெல்லாம் இருந்து அப்புறம் வருமானம் வராதில்லை, அதனால் தொழில்ஸ்தானாதிபதி வலுவாக ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் இருந்தாலே அது இருக்கும், 10ஆம் பாவாதிபதி வலுவாக தான் இருப்பார் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். இந்த மாதிரி சிறந்த தனயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு தான், பார்த்துக்கங்க. அவங்கவுங்க அந்த மிதநலகணத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்க ஜாதகத்தில் எப்படி இருக்குது, சப்போஸ் ஒரு வேளை இல்லை பொருளாதார ரீதியாக ரொம்ப சிரமங்களாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதுக்கு என்ன பரிகாரங்கள் பண்ணுவது அப்படின்னு பண்ணும்போது பொதுவாக வந்து லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அதாவது வந்து சிங்க முகமாக பெருமாள் மடியில் லக்ஷ்மி உட்கார வச்சுருப்பார், புரியுங்களா? அந்த மாதிரி தெய்வத்தை வழிபாடு பண்ணும் செய்வு, அதில் வந்து ருண விமோசன ஸ்தோத்திரம் இருக்குது, ருண விமோசன ஸ்தோத்திரம், ருணன கடன், விமோசன கடன்லேருந்து நிவர்த்தி பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தோத்திரம், அதில் இப்போ யூடியூப்பில் நெட்லேயே கிடைக்குதுங்க, அந்த ஸ்லோகம்லாம் டவுன்லோட் பண்ணி ரெகுலராக அந்த லக்ஷ்மி நரசிம்மர் ஃபோட்டோ வீட்டில் வச்சுக்கிட்டு
அதுக்கு ஏதாவது ஒரு நைவேத்தியம் புரியுங்களா. பெருமாள் தான், பெருமாளுக்குனாலும் அந்த காட்சி பசுமல்லாம் கல்கண்டு அவள் இந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுட்டு அந்த ஸ்லோகத்தை வந்து ஒரு முறை முழுமையாக கேட்டு சூழதீபாத்திரம்லாம் காமிச்சிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறது நல்லது. அதே போல் லட்சுமி லட்சுமண ஆலயங்கள் இருந்ததுன்னா அந்த ஆலயங்களுக்கே சென்று இந்த மாதிரி பிரார்த்தனை செய்வதுன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த மாதிரி செய்துட்டு வந்தோம்னா உங்களுக்கு பொருளாதார சிக்கல்களை தீரும், கடன் தீரும், தொழில் அபிவிருத்தி ஏற்படும். இருந்தாலும் நீங்கள் வந்து அதை தான் வந்து ப்ராப்பராக இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி உங்களோட நோட்டை வந்து ப்ராப்பராக ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட காமிச்சு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, தனயோகங்கள்லாம் எப்படி இருக்குது, இந்த மாதிரி தனயோகங்கள்லாம் இருக்கான் அல்லது இதில் ரொம்பவே சிரமமாக இருக்கா, அதுக்கு எதாவது நிவர்த்தி பண்ணணுமா, பரிகாரம் பண்ணணுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் அது மாதிரி செய்யுங்க. அது இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.